அஸ்ஸலாம் வலைக்கம், வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் ஸ்பெஷலாக ஹோம்மேட் குலோப் ஜாமுன் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு முட்டை, ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி நுர நுறையாக வரணும். இப்போ சுகர் ஆகுது, ப்ரௌன் சுகர் ஆகுது, ரெண்டில் ஏதாவது ஒன்று ஹாஃப் கப் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு செகண்ட் அடித்தா போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ ஒரு கப் மைதா, பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சேர்த்து சலிச்சுக்கிறலாம். நான் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சுக்கிறேன். நல்லா கெட்டி இல்லாமல் ஒரு ஸ்பேச்சுலர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மெல்லமாக பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப் பாலை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிச்சம் உள்ள மைதாவையும் நம்ம சேர்த்துடலாம். பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாகவே பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பேட்டர் தயாராகிடுச்சு. நான் 8-inch பேன் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை இந்த பேனில் சேர்த்துடலாம். நான் ஒரு பேனில் ஸ்டேன் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் காய வச்சு வச்சுக்கோங்க. பேனை நம்ம கடாயில் வச்சிடலாம். வச்சு மூடி வச்சுருங்க. எனக்கு இந்த கேக் குக் ஆகிறதுக்கு 35-40 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் இடையில டூத் பிக்கை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. டூத் பிக் க்ளீனாக வந்துருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நான் கம்ப்ளீட்டாக கூல் பண்ண போகிறேன். கூல் ஆகட்டும். இதுக்கு இடையில் நம்ம விப்பிங் க்ரீம் தயார் பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் 1/4 கப், பவுடர் சுகர் 1/2 கப், வெனிலா எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்புறம் ஹை ஸ்பீட் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விப்பிங் க்ரீம் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும். கார்னரை நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா நமக்கு ஈஸியாக அன்மோல்ட் ஆயிரும். இப்போ இதை நான் 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கேக் ஸ்டாண்டில் ஒரு பேஸ் வச்சு அதுக்கு மேலே கேக் வச்சிடலாம். குலோப் ஜாமுன் சிரப்பை இப்போ நான் கேக் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச விப்பிங் க்ரீமை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு மேலே குலோப் ஜாமுனை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். மேலே உள்ள லேயர்லேயும் நம்ம சுகர் சிரப்பு அப்ளை பண்ணி கேக் மேலே வச்சிடலாம். வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க லைட்டாக. இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். சைடில் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்முடைய குலோப் ஜாமுன் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு.
மேலே நம்ம என்ன டிசைன் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே குலோப் ஜாமுன் அழகாக இருக்கிறதுக்காக. பார்க்கவே க்யூட்டாக இருக்கு. மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். குலோப் ஜாமுன் மேலே சில்வர் பேப்பர் வச்சுக்கிறேன் நான். கேக் வந்து பார்க்க நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிடலாம் எல்லாத்துலேயும். கேக்கை வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். கேக் கட் பண்ணிடலாம். பாருங்கள் கட் பண்ணிலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஈஸிங்க, நம்ம வீட்டிலே கேக் தயார் பண்ணலாம் ஓவன் இல்லாமல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குலோப் ஜாமுனோட இந்த கேக் சாப்பிடையில நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.